வணக்கம். நந்தகுமார் ஏக்கல் ஸ்டேட் கோயம்புத்தூர் வந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்க ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது 52 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு மாதிரி வீடு, அருமையான வீடுங்க. ஃபர்னிச்சர் பண்ண வீடு, உங்களுக்கு வடக்கு வாசல் வச்சு உங்களுக்கு வீடு கட்டியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வீடு. அப்படி விட ஒரு அருமையான ஒரு வீடுங்க. லொக்கேஷன் அதே மாதிரி தான், சரணம்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரும். ஃபுல்லாக வீடு இருக்க வீடு. அது இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த வீடு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த போட் சேல் ஆயிடுச்சு. ஸோ அது 3 பெட்ரூம் வீடு, இது 2 பெட்ரூம் வீடுங்க. ஸோ அது அளவு நீளம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 32x40 அந்த அளவு நீளத்தில், அதாவது கிட்டத்தட்ட 2.5 சென்ட் பக்கம் வரும். உங்களுக்கு 3 சென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அது ஒரு அருமையான வீடு வந்திருக்கு, அவங்களும் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம். ஸோ இதான் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கு பார்த்திங்கன்னா, கார் பார்க்கிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 18x16 அப்படிங்கிற அளவில் இருக்குது. தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் நிப்பாட்டலாம், அது போக 2 வீலர்ஸ் நிப்பாட்டலாம். அது போக பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வர ஃபென்சிங் விட்டு, அதாவது சுற்றி வர காம்பவுண்ட் வால் இருக்குது, நம்ம சுற்றி வர நடந்து போயிடலாம். அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர், பக்காவான இன்ஜினியர், நல்லா டிசைன் பண்ணி நீட்டாக பார்க்குறக்கே யூனிக்காக நீட்டாக இருக்குங்க, சிம்பிளாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு வீடு. ஸோ அப்படிப்பட்ட வீடு நம்ம சேலுக்காக வந்திருக்கு. ஸோ இதில் போர்வெல் இருக்குது, தனி டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா பார்த்து பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. ஸோ அந்த லுக்கு பாருங்கள், பிரிங்கிங் பாருங்கள், அழகாக சிம்பிளாக, அதாவது ஒரு காம்பேக்டான ஒரு வீடுன்னு வச்சுக்கங்களேன். பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே பிடிக்கும், உள்ளே கூப்பிட்டு போய் காய்கிற பாருங்கள். ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸு, ஒரு சிம்பிளான என்ட்ரன்ஸு, நல்லா உங்களுக்கு டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஸோ ஹால் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10x21 சம்திங் வரும் உங்களுக்கு, 10x21. அப்புறம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த கலரிங்லாம் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக வீடு வேலை எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் பெண்டிங், மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ அழகாக ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது, அழகாக ஒரு ஒரு கரெக்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடு செட் ஆகுங்க. ஸோ நீங்கள் வந்தால் எந்த செலவு இருக்காது, வந்தால் நீங்கள் அப்படியே உங்களோட இதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு வந்திருக்கு உங்களுக்கு. பெயிண்டிங் இருக்கலாம், சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க, ஓப்பனாக சொல்லப்போனால். ஸோ அடுத்து கிச்சன் பார்த்தலாம். ஸோ கிச்சன் பொறுத்தில் பார்த்தீங்கன்னா 10x11. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடலிங் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பொறுத்தளவுக்கு பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலுமே ரெண்டு பக்கம் நல்லா ஜன்னல் பெருசாக கொடுத்துருக்காரு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெளிச்சமாக காட்டோட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காருங்க. ஸோ எக்ஸஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பிசை இருக்கிற வாய்ப்புகளே கிடையாது. கீழே மேலேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாமான் வைக்கிறக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்த்தலாம். ஸோ பெட்ரூம் பொறுத்தவரை 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு 10x16, இன்னொன்று பார்த்திங்கன்னா 10x11. இப்போ 10x16 இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ அது பாருங்கள் அப்படிங்க, இதுலேயும் கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நீட்டாக. உங்களுக்கு வந்தீங்கன்னா அது பெருசாக விலை இருக்காது உங்களுக்கு, அழகாக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணாலே முடிஞ்ச அவ்வளோதான். ஸோ பாத்ரூம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, மற்ற எந்த ஒர்க்கும் பெண்டிங் கிடையாது. ஸோ நம்ம தாராளமாக பார்த்திங்கன்னா அதை மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி பெட்ரூம் பார்த்தலாம். இது கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான், பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது. உங்களுக்கு டோட்டலாகவே சொல்ல போனால் 10x11 அளவு கொண்டது. பாருங்கள் மேலே ஃபுல்லாக கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபின்னு உள்ள இன்னர் பாத்ரூம் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது ஒரே ஒர்க் மட்டும் பெண்டிங், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓவரால் எல்லாமே பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32x40 கிட்டத்தட்ட 1280 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா, அதில் 1100 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் ஏரியா வந்திருக்குங்க, டோட்டலாக கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா பொறுத்தவரை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8.5 to 9 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குங்க. இதனால் இந்த 8.5 to 9 அப்படிங்கும்போது ஃப்ரண்டேஜ் வரும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு லைட் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 வரும், இதுக்குள்ளே 8.5 அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக வீடியோ தான், மேக்ஸிமம் நிறைய வீடு தான். இதில் நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு பக்கம் போட்டிருக்கேன், அதில் நான் 2-3 வீடு பக்கம் நானே முடிச்சிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா, தாராளமாக வாங்கலாம். நீங்களும் தங்கிக்கலாம், சப்போஸ் ரெண்டல் பர்பஸ் கிட்டனாங்க கூட தாராளமாக விடலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்திருக்கு. இதனோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு 52 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாம், பெருசாக கம்மியாகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டக்ட் பண்ணுங்கள். நன்றி.